நீ மட்டுமா, நான் எப்படி ஆள் தெரியுமா என்று சொல்லி இன்னொருத்தன் கிளம்பி வந்திருக்காப்ல. இந்த ஆள் யாருன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய முன்னாள் ஜஸ்டிஸ் மினிஸ்டர். இதுக்கு முன்பதாக இருந்த ஃபார்மர் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் தான் இவர். இவர் வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டால், காசாவில் 6 மாதங்களாக யுத்தம் நடைபெறுகிற இந்த நேரத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் யுத்தத்தில் தோல்வி மட்டுமே நமக்கு மிஞ்சி இருக்கிறது. எனவே இராணுவ தலைமை தளபதி ஹேர்சி ஹலேவி பதவி விலக வேண்டும் என்கிறார் இஸ்ரேலுடைய முன்னாள் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் ஹைம் ரமோன் என்கிறவர். இவர் தான் அந்த ஹைம் ரமோன். இவர் இஸ்ரேலுடைய முன்னாள் ஜஸ்டிஸ் மினிஸ்டர். அவரே சொல்றாரு, இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி பதவி விலகணும். என்ன, 6 மாசம் நீங்க யுத்தம் பண்ணி கிழிச்ச கிளி எங்களுக்கு தெரியுது. ஒரு தலைமுடிய கூட நீங்க புடுங்கல. நீங்க புடுங்கினது எல்லாமே தேவைக்கில்லாத ஆணிகள் தான் என்கிற கருத்துப்பட இன்றைக்கு அந்த ஆள் என்ன பண்ணிருக்கிறார்னு கேட்டா களத்துக்கு உள்ள வந்திருக்கிறாரு. மொத்தத்தில் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்கன்றது மட்டும் தெரியுது. அவங்க தோத்து போயிட்டாங்கிறது நம்ம சொல்லலை, அவங்களே சொல்லிக்கிறவாங்க. அவங்க செருப்பு எடுத்து அவங்களே அடிச்சுக்கிறவாங்க. தனியாக யாரும் வந்து செருப்பு கட்டி அடிக்க வேண்டியது இல்லை, அவங்களே அடிச்சுக்கிறவாங்க. அந்த வேலை அவர் தெளிவாக செய்கிறார். ஹமாஸ் அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு தோல்விக்கு பொறுப்பு ஏற்று ஹமாஸ் அக்டோபர் 7 தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுக்கு பிறகு இத்தனை நாட்கள் யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. எனவே இந்த இது ஒரு டிஃபென்ஸ் ஃபெயிலியர், பாதுகாப்பு தோல்வி. இது இந்த பாதுகாப்பு தோல்விக்கு பொறுப்பேற்று போரை நடத்திய பிறகு இராணுவம் மொத்தமாக கணக்கு தீர்க்கப்பட இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த யுத்தம் எப்போ முடிவுக்கு வருதோ அப்போ முழு இராணுவத்துக்கும் கணக்கு தீர்ப்போம்ங்கிறாரு. என்ன சொல்ல வர்றாங்க, யுத்தம் முடியட்டும்டா, அவங்கள கொஞ்சம் பேருக்கு கலிதாண்டி அப்படிங்கிறாங்க, உள்ள தூக்கி போடுவோம் பார்த்துக்க இந்த மாதிரி. அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்து அவர் சீனுக்கு வர்றதுக்காக இந்த செய்தியை சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல், அதாவது ஹலேவி இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி அவருடைய பொறுப்பை அதாவது ஒப்புக்கொண்டு இது நடந்தது பிழைதான் தோல்விதான் என்பதை ஏற்றுக்கொண்டு ராஜினாமா செய்ய வேண்டிய நேரம் இதுதான் என்கிறார் இஸ்ரேலுடைய முன்னாள் ஜஸ்டிஸ் மினிஸ்டர். நம்ம சொல்லலைங்க, அவங்களே செருப்ப கட்டி அடிச்சுக்கிறாங்க. நீங்கள் மிலிட்ரி வாரில் தோற்று போய் தான் இருக்கிறீர்கள். இஸ்மாயில் ஹனியாவுடைய பிள்ளைகளை போட்டு குண்டு வச்சு கொண்டுட்டா எல்லாம் நடந்துருமா, ஜெயிச்ச மாதிரி ஆயிருமா? இதான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறமே, அப்பாவிகளை குண்டு போட்டு அழித்து கொண்டிருக்கிறீர்களே தவிர இவர்கள் ஜெயிக்கவில்லை என்பது உலகத்திற்கே தெரிகிற மிக தெளிவான உண்மையாக இருக்கிறது. தோல்விக்கு பொறுப்பான இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய முழு மூத்த தளபதிகளும் எழுந்து நின்று தலைமை தளபதியினுடைய முன்மாதிரியை பின்பற்றி ராஜினாமா செய்வார்கள் என்பதையும் நான் எதிர்பார்க்கிறேன்ங்கிறாரு. அதாவது ஹலேவி மட்டுமில்லையா, இந்த ஆள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இஸ்ரேல் இராணுவ தளபதி பதவி விலகணுமா, விலகினதுக்கு பிறகு அவருடைய முன்மாதிரியை பார்த்து மற்ற எல்லா இராணுவ தளபதிகளும் வரிசையாக பதவி விலகுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஒருத்த மட்டுமில்லடா, முழு பேர் நீங்கள் வீட்டுக்கு போகணும் என்று சொல்லி அந்த ஆள் இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில்